நண்பர்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க ஊர் கிடையாது, எங்க ஊர் பக்கத்தூர் பழையாறுன்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பழையாறு தான் வந்திருக்கிறோம். பழையாறுல பாத்தீங்கன்னா கடலும் ஆறும் ஒன்னா கலக்கிற இடத்துல இருக்கிற பப்பா உள்ள கையில குத்திருச்சிங்க. ஒரு மீன் ஒண்ணு இங்க ஒருத்தவங்க இதனது விசிறு வலையில பிடிச்சாங்க. அந்த மீனை பாத்தீங்கன்னா, இந்த மீன் சாப்பிட மாட்டாங்களா, தூக்கி போட்டுருவாங்க, அதனால சொல்லிட்டு தூக்கி போட்டாங்க. பாருங்க உயிரோட இருக்கு. இப்ப பாருங்க தண்ணியில விட போறாத நானே. இடம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். இந்த இடம்லாம் தண்ணி வந்துருச்சு. நண்பர்களே பாருங்க, இது ஒரு திருக்க மீன். எங்க மாமா அந்த எதுக்கு கைய வச்சோம்னா இது வந்து வாழால அடிக்கிறதுக்கு எப்படி துடிக்குது பாருங்க ஆளு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வேற லெவல்ல இந்த திருக்க குட்டி. இது திருக்க மீன்னா திருக்க மீன் இல்ல, திருக்க மீன் குட்டி நமக்கு கிடைச்சிருக்குது பாருங்க. அண்ணன் தான் பிடிச்சாங்க வலையில. இது பேரு மரக்கானண்டு. இது பாத்தீங்கன்னா தண்ணி உள்ள வந்து அப்படியே இலிபூச்சி எப்படி புதையுமோ அதே மாதிரி இந்த நண்டு புதையும் அப்படியே கொத்த 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 கொத்துன்னு. நண்பர்களே இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா சிகப்பு நண்டு. இதை பிடிக்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். எருமநாக்கு மீன் உயிரோட இருக்குது. இப்ப தண்ணியில விட்டு விளாட்டு காட்ட போறோம். அதை இல்ல தண்ணியில ஓடவே இல்ல. இதுதாங்க எருமநாக்கு மீன். கடல்ல இருந்து பிடிச்ச மீன் இது. படபடன்னு இருக்கும் பிடிக்கிறது. வழுக்கிட்டு போகுது. தண்ணி எடுத்துக்கோங்களா. மண்ணில பொதியுது, மண்ணில பொதியுது. நிமிக்கி குடிக்குது நமக்கு. தமிழ் கடிச்சா விஷமா? நண்டு கடிச்சா எந்த நண்டு கடிச்சா விஷமா? இந்த நண்டுக்கு பேர் இருக்கானே நெடுங்கலாற நண்டு. நெடுங்கலாற நண்டு. இது எவ்வளவு போகும் கிலோ? கிலோ வந்து 275 ரூபாய். கிலோ 275? 175 ரூபாய். 75 ரூபாய். இது ஒரு இதுவரையான கடல் உயிரினம். இதுல பாருங்க 1500 முழுக்கு மேல இருக்கு. உடம்புல பட்டுச்சுன்னா குத்தும். கையில பட்டுச்சுன்னா குத்தும், பயங்கரமா குத்தும். இப்ப இது தண்ணியில விட்டு பாப்போம் எப்படி புதையுதுன்னு. இன்னும் புதையில. ஓ அலா அடிச்சிட்டு போகுது. கரண்ட் முள்ளு பரட்டி வந்துருச்சு. அம்மா அது குடுங்களா, கவர் குடுங்க. பரட்டி போட்டுக்கிறேன். கையில பட்டி போடலாம்டா, முள்ளு குத்திடும். இது பேர் கரட்டு முள்ள. கரட்டு முள். இது வந்து இப்போ அதுல உடம்புல இருக்கிற இதெல்லாம் போயிடுச்சு. இதுல
இது குச்சி குச்சி இருந்தாருங்க கை உள்ள போறோம் ஐயோ பொந்த அடைஞ்சிருந்தா சீக்கிரடா குச்சி குச்சி கரெக்டா நின்னுமா ஐயோ குச்சி போடுது தெரியலடா பா இத புடிக்க ரெண்டு கூட தண்ணி ஊத்த வேண்டியதா குடமா ரெண்டு கேளு குடமா தான் ஓடி ஓடி எடுத்துடணும் நண்பர்களே ஒரு வழியா பாத்தீங்கன்னா வந்தாச்சு காலெல்லாம் பயங்கரமா வலிக்குதுங்க நடக்க முடியலங்க சம தூரம் ரொம்ப தூரம் போயிட்டு நடந்து போய் அந்த இடத்துல பாத்துட்டு இப்பதான் வந்தோம் வேற லெவல்ல இருக்குது இப்ப இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 20-30 பம்பு அடிச்சிருக்காங்க கடைசியில இங்க இருக்கிற பம்பு பாத்தீங்கன்னா கடல் தாதா இருக்குது இங்க பம்பு அடிச்சிருக்காங்க இது வந்து நல்ல தண்ணி அப்படியே இங்க இருக்குது பாருங்க பம்பு பக்கத்து பக்கத்துல பாத்தீங்கன்னா எக்கச்சக்க பம்பு அடிச்சிருக்காங்க வர வயல ஒரு 20 பம்பு நாங்க பாத்துருந்தோம் சில பேர் வந்து கடல்ல இருந்து அவ்வளவு தூரத்துக்கு போய் கடலுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாத இடத்துல உப்பு தண்ணி இருக்குது கடலுக்கு பக்கத்துலயே நல்ல தண்ணி இருக்குது இங்கெல்லாம் பாருங்க நண்பர்களே இங்க மீன் வாங்கலாம்னு வந்தோம் அப்படியே இடத்துல நம்ம வந்து சுத்தி பாத்துட்டோம் இங்க சும்மா உள்ள வந்தோம் மீன் ஏலக்கூடம் வந்து பாத்தீங்கன்னா பழையார் ஏல கூட அங்க இருக்குது நம்ம இந்த இடத்துக்கு வந்து இப்ப சுத்தி பாத்துட்டு வந்தோம் செம்மையா இருந்தது ஐயோ என்ன ஸ்பீடு பிரேக்கா இந்த இடத்துக்கு வந்து சுத்தி பார்த்தாச்சு எல்லாம் வேற லெவல்ல இருந்தது இப்ப நாங்க போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் தண்ணி தாங்க பயங்கரமா அடிக்குது அதனால சொல்லிட்டு இங்க போற வயல இங்க தண்ணி இருந்தா வாங்கி குடிச்சிட்டு போக வேண்டியது அங்கே பம்பு இருந்தது அங்கேயே குடிக்கலாம் நல்ல தண்ணி தான் இருந்தாலும் அங்க வந்து எல்லாரும் வந்து துணி துவச்சிட்டு தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாலும் சொல்லிட்டு தண்ணி குடிக்கல நானே வந்துட்டா சூப் வேணும் முட்டை பூச்சிக்கு எப்படி குருமா ஊத்தி தருவீங்களா இல்ல தாங்கண்ணா அப்ப சூப் ஊத்தி சூப்ல சூப் குடுத்துரும் சூப்ல போட்டு குடுத்துரும் சூப் லைட்டா ஊத்தி குடுக்கணும் நண்பர்களே இப்ப பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து வந்தாச்சு வந்துட்டு இங்க ஒரு சூப்பு கடை இருக்குது கல்வெட்டி சூப்பு கடை படையாரில அதனால சொல்லிட்டு தண்ணி சூப்பு வந்துருக்கோம் எங்க மாமா தண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க தண்ணி விடுவோமா தாமா இருக்கு பாருங்க இது வந்து குடல் நல்லா இருக்கு இந்த குடல் வாசனை இந்த சூப்பில் வந்து வருது வருது சூடாக இருக்கு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கு பாருங்க ஆட்டோட நுரையீரல் எங்க மாமாக்கு தான் வந்து மட்டன்லாம் ரொம்ப பிடிக்கும் அதுவும் சூப்பில் உள்ளது அதனால அவங்கள்ட்டே கொடுத்துட்டேன் பாருங்க நமக்கு முட்டை பச்சு இருக்குது நம்ம தலைவர் எல்லாரும் நாங்கள் வந்து செம்மையாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் மாமாக்கு வந்து இந்த ஆட்டு குடல் அந்த இதெல்லாம் ஆட்டு ஐட்டம் எதுவுமே பிடிக்காது மட்டனு அதனால சொல்லிட்டு எங்கள் மாமா கிட்ட எடுத்து வச்சுட்டாங்க அதில் உள்ள பீஸ்லாம் இது பாருங்க இது வந்து இந்த சூப் வந்து கறி சூப்பா இதுல வந்து நிறைய ஆட்டோட போட்டி அந்த இதெல்லாம் போட்டுருப்பாங்க நிறைய இருக்கும் அதை சொல்லிட்டு வந்து இந்த சூப் வந்து 40 ரூபா இதே நான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மட்டன் அவ்வளவு விரும்ப மாட்டேன் அதனால சொல்லிட்டு எனக்கு வந்து நான் வந்து நார்மல் சூப்பா இல்ல ஒரு ரெண்டு பீஸ் இருந்தா அதை எடுத்து மாமாட்ட கொடுத்துட்டேன் நான் வந்து முட்டை பச்சு தான் சாப்பிடுவேன் பாருங்க இது மாதிரி உடச்சு உள்ள போட்டு விட்டுருவான் இது மாதிரி உடச்சு உள்ள போட்டோம்னா அது நல்லா ஊறிடும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதான் ரொம்ப நல்லா இருக்கா சூப்பு பொருள் சூப்பு சாப்பிடலாம் நண்பர்களே சிக்கன் ரைஸ் ஒன்று வாங்கியிருக்கோம் இப்போ இதை நாங்கள் ஷேர் பண்ணி எல்லாரும் சாப்பிட
தெரியும் இந்த ரோட்ல உங்களுக்கு நண்பளே உண்மையிலே வேற லெவல் இந்த சூப் அப்புறம் ஃப்ரைடே சாப்பிட்டாச்சு இப்ப வீட்டுக்கு கிளம்புறோங்க பாய் வீட்டுக்கு வந்து சமோசா பஜ்ஜி வடை எல்லாம் வாங்கியிருக்கேன் அடுத்து காலிஃபிளவர் சிப்ஸ் இது பாத்தீங்கன்னா 100 வந்து 20 ரூபா வாங்கிருக்கோம் இது மேல வந்து பெப்பர் அப்புறம் மட்டும் என்னமோ தூய் தரேன் மசாலா பொடிகள் தூய் தரேன் உள்ளது காலிஃபிளவர் பக்கோடா வேற லெவலுக்கு நண்பலே நாங்க சூப் வந்து 20 ரூபா தான் இருக்கும் நினைச்சிட்டு போனோம் கறி சூப் அப்படின்னு சொன்னாங்க நாங்க கறி சூப்ல ஒரு வேளை கறி போடாம 10 ரூபா இருக்கும் போல இருக்கு கறி போட்டு 20 ரூபா நினைச்சிட்டு 30 ரூபா இருந்தா கூட பரவாயில்லங்க 40 ரூபா டக திடீர்னு அப்படியே தலையில குண்ட தூக்கி போட்ட மாதிரி இருந்தது இருந்தாலும் வந்து குடல் சூப் வந்து நல்லா இருந்ததா எங்க மாமா சொன்னாங்க நான் வந்து குடல் சூப் சாப்பிடல போட்டு உனக்கு உடல் கறி போடாம சும்மா வேஸ்டா ஊத்தி கொடுத்தாங்க இல்ல எனக்கு சாதா சூப் மாமா அது வந்து மசாலா வந்து வேற இதுக்கு மசாலா வேற குடல் சூப் குடல் கிரேவி எடுத்து அதுல போடுறாங்களா அதனால எனக்கு டேஸ்ட் கம்மியா இருந்தது உங்களுக்கு நல்லா இருந்தது நண்பர்களே இப்ப வந்து முட்டை சூப் வேணுமா கறி சூப் வேணுமான்னு கேக்குறாங்க எல்லா காலையும் கறி சூப் தான் போடுறாங்க இப்ப முட்டை சூப் வேணுமான்னு கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம் முட்டை சூப்லாம் வேணா நீ கறி சூப்பே போட்டு கொடுந்தா கேப்பான் கறி சூப் குடியானதுக்கு போட்டாதான் சூப்பே குடலை போட்டு விட்டா இருந்தாலே அப்புறம் என்ன பண்றது 40 ரூபா ஒரு சூப்பு பரவாயில்ல 40 ரூபாய்க்கு ஏதோ 30 ரூபாய்க்கு வெளில சாப்பிட்டா 30 ரூபாய்க்கு ஒர்த்து இது 40 ரூபாய்க்கு எல்லாம் ஒர்த்து கிடையாது நல்லா இருந்துச்சு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு சூப் இடத்துல 20 ரூபாய் 25 ரூபா டேஸ்ட் நல்லா இருக்கு பரவாயில்ல நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பரவாயில்ல அதுக்கு பதில முட்டை பச்சி 5 ரூபா பச்சி எல்லாம் வந்து 5 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க சுப்பு கூட சூப்பு டேஸ்ட் ரொம்ப நண்பர்களே ஒரு வழியா பாத்தீங்கன்னா பாட்டி வீட்டுக்கு வந்துட்டேன் இங்கதான் தங்கியிருக்கேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா குளிச்சு நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு பாட்டி என்னமோ சமைச்சு வச்சிருந்தாங்க சாப்பிட்டேன் நானு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா வந்து தூங்க போறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சுப்பு வில்லேஜ் விலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பாய்.